கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் சபையின் மேய்ப்பனாக இருக்கிறபடினாலே சபை மக்களோடு அநேக ஜனங்களோடு நெருங்கி பழகுகிற வாய்ப்பை தேவன் எனக்கு பல ஆண்டுகளாய் தந்துள்ளார். எங்களுடைய திருச்சபையிலே ஒரு அருமையான சகோதரி இருந்தார்கள். அவர்களோடு நான் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் அவர்கள் தொடர்ந்து ஒரு வார்த்தையை பேசுவதை நான் கவனித்திருக்கிறேன். அம்மா எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால், ஐயா ஒரே பிசாசின் போராட்டம் ஐயா என்று சொல்லுவார்கள். சில நேரத்தில் அம்மா என்னம்மா எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால், ஐயா என்னையா அதை கேட்கிறீர்கள், ஒரே சாத்தானுடைய தொந்தரவு தாங்க முடியாது இருக்கிறது என்று சொல்லுவார்கள். சில நேரங்களில் அவர் சொல்வார்கள், அந்தகாரம் சூழ்ந்திருக்கிறது ஐயா, எனக்கும் அந்த அம்மாவை பல ஆண்டுகளாய் தெரியும், ஆனால் அந்த அம்மா வாயிலிருந்து எதற்கெடுத்தாலும் சாத்தானின் போராட்டம், பிசாசின் கிரிகை, அந்தகார சக்திகள். இப்படி நான் சொல்ல தொடர்ந்து நெடுக அவர்கள் பேச நான் கேட்டேன். அப்பொழுது நான் என் உள்ளத்திலே யோசித்த ஒரு காரியம் என்ன, இது என்ன, இது நான் தான் இந்து மார்க்கத்திலிருந்து புறஜாதி மார்க்கத்திலிருந்து சாத்தான் வேண்டாம், அவனுடைய உறவு வேண்டாம், நமக்கு விக்கிரகங்கள் வேண்டாம், அவனுடைய தொடர்பு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நாம் கர்த்தராகிய இயேசுதான் மெய்யான தேவம், அவரே இரட்சகர் என்று அவரை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு வந்து விட்டோமே, அதற்கு பிறகு எதற்கெடுத்தாலும் பிசாசின் கிரிகை, அந்தகார சக்தி, ஒரே சாத்தானின் போராட்டம், இப்படி புலம்புகிற அந்த சகோதரியுடைய வார்த்தைகள் எனக்கு இந்த செய்தியை கொடுப்பதற்கு அதிகமாய் தூண்டியது. மட்டுமல்ல, இந்த கடைசி நாட்களிலே கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தொலைக்காட்சி தொடரிலே, ஒரு பிரபலமான தொடரிலே ஒரு பேட்டி ஒன்று எடுத்தார்கள். ஒரு அநேகர் கூடி ஒரு காரியத்தை கலந்து பேசி அநேக காரியங்களை முடிவு செய்தார்கள். அதிலே ஒரு மந்திரவாதி, ஆவி உலக தொடர்புடைய ஒரு மனிதன், மற்றும் அந்த வேதத்தை இந்து புராணங்களை கற்று தேர்ந்த ஒரு மனிதர், மூவரும் உட்கார்ந்து பேசி காரியங்களை முடிவெடுக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு எப்படி பில்லி சூனியங்கள் வைக்கிறார்கள், எப்படி மந்திரவாதங்களை செய்கிறார்கள், அந்தகார சக்திகளை எப்படி உருவாக்குகிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் பேசுகிறதை கேட்டு ஜனங்கள் அதிகமாய் பயந்து போனார்கள். உலக மக்கள் பயந்து போனால் பரவாயில்லை, ஆவிக்குரிய பிள்ளைகளும் பயந்து போய், ஐயா நீங்கள் அந்த தொலைக்காட்சி தொடரை பார்த்தீர்களா, அவர்கள் பாருங்கள் எப்படியெல்லாம் பேசினார்கள் என்று கேட்டு பயப்பட்டார்கள். எனவே நான் இந்த நாளிலே நம்முடைய திருச்சபையிலே ஜனங்களுக்குள்ளே ஒரு தெளிவு வர வேண்டும் என்பதற்காக இந்த தேவ செய்தியை ஒரு ஏழு தலைப்பின் கீழ் உங்களுக்கு ஒரு தொடர் செய்தியாக தரும்படி நான் ஆசைப்படுகிறேன். எந்த ஒரு காரியத்திலும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி வகை தேடுகிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த வேத வார்த்தையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு தெளிவு மிகவும் அவசியம். ஆண்டவராக இயேசுவை பற்றி தெரிந்து கொள்வது எவ்வளவு அவசியமோ அதே போல எதிராளியாகிய பிசாசை குறித்தும் தெரிந்து கொள்ள வேண்டியது அதிக அவசியம். கர்த்தர் நல்லவர், அவரை நீங்கள் தெரிந்து கொண்டு அவரை நேசிக்கும் பொழுது உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும், அதுல சந்தேகம் எதுவில்லை. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய எதிராளியை பற்றி வேதம் சொல்லுகிற பொழுது நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறது. எனவே என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், தெளிந்த புத்தியை நம் எதிராளியை குறித்து அறிந்திருக்க வேண்டும். நம்மை நேசிக்கிற ஆண்டவரை பற்றி அதிகமாக தெரியாவிட்டாலும் அந்த கண்மூடித்தனமான விசுவாசம், அசைக்க முடியாத நம்பிக்கை ஆண்டவரிடத்திலிருந்து பல ஆசீர்வாதங்கள் நமக்கு பெற்றுத்தரும். ஆண்டவர் நம் யாரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்லவே. எனவே முழு மனப்பூர்வமாய் நாம் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்க முடியும். ஆனால் எதிராளியாகிய பிசாசை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன, பிசாசு என்பவன் யார், அவனுடைய கிரிகைகள் எப்படிப்பட்டது, அவனுடைய தந்திரங்கள் என்ன. தந்திரம்தான் மந்திரமாக மாறுகிறது. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மந்திரம் என்றால் என்ன, தொடர்ந்து உச்சரிக்கிற ஒரு விதமான ஒளிதான் மந்திரம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் சத்தியத்தை கவனமாய் செவி கொடுத்து கேட்க நான் அன்பாய் உங்களை அழைக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இது முதல் வசனம். இரண்டாவது வசனத்திலே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. இந்த முதல் வசனத்துக்கும் இரண்டாம் வசனத்துக்கும் இடையே எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இடைவெளி இருந்ததாக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இந்த காலகட்டத்தில்தான்
முதல் வசனத்திற்கும் ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திற்கும் இரண்டாம் வசனத்துக்கு இடைப்பட்ட காலங்களில் ஏதோ சில காரியங்கள் நடந்திருக்கிறது. அந்த காலங்களில் நடந்த சம்பவங்கள் என்ன என்பதெல்லாம் புரிந்து கொள்ளும் பொழுது இந்த சாத்தானின் சம்பவத்தை, அவனுடைய ஆரிஜின், அவனுடைய கிரியேஷன், அவனுடைய தோற்றம் எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்றால் தேவன் படைத்ததெல்லாம் நேர்த்தியாயிருக்கும். ஒழுங்கின்மையான ஒன்றை, வெறுமையான ஒன்றை என் தேவன் எப்பொழுதுமே சிருஷ்டிக்கிறவர் அல்ல. அவர் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதை நேர்த்தியாகத்தான் சிருஷ்டித்திருந்தார். அந்த முதல் வசனத்திற்கும் இரண்டாம் வசனத்திற்கும் இடைப்பட்ட காலங்களில் நடந்தது என்ன? அந்த இடத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் எசேக்கியேலின் புஸ்தகம் 28 அதிகாரம் 13-15 வரை உள்ள வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 28 அதிகாரம் 13-15 வரை. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திர நீளம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித இரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாக சுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவில் உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டதும் உன் வழிகளில் குறையற்று இருந்தாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த சாத்தானாய் மாறின இந்த தூதன் காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், இவன் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலே உலாவிக் கொண்டிருந்தவன், அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய் என்று நாம் பார்க்கிறோம். இவன் சிருஷ்டிக்கப்பட்டவன், இவன் பிறக்கவில்லை, இவன் படைக்கப்பட்டான், இவன் ஒரு தூதன். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இவன் பிசாசாய் மாறுவதற்கு முன்பு ஒரு கேருபாயிருந்தான், தூதனாயிருந்தான், படைக்கப்படவில்லை, அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். இந்த சத்தியங்களை நாம் அழகாய் புரிந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்திலே உன்னதங்களிலே தேவனை சுற்றிலும் ஏராளமான தேவதூதர்கள் இருந்தார்கள். ஒரு குழுவினர் யுத்தத்தில் வல்ல சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு யுத்தங்களை முன்னின்று நடத்துகிற தூதர்களாய் இருந்தார்கள். அந்த தூதர்களின் கூட்டத்திற்கு தலைவனாய் இருந்தவர் பெயர் மிகாவேல். கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிற தூதர்களுக்கு தலைவராய் இருந்தவர் காப்ரியேல். தேவனை எப்பொழுது துதித்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு கூட்டத்திற்கு தலைவராய் இருந்தவர் லூசிபர். மூன்று விதமான கூட்டங்கள் இருந்தது. ஒருவர் தேவனுடைய யுத்தங்களை முன்னின்று நடத்துகிறவர், இன்னொருவர் கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய செய்திகளை கொண்டு போகிறவர், இன்னொருவர் இன்னொரு கூட்டம் தேவனை துதிக்கிற கூட்டம். அப்படியானால் அந்த துதிக்கிற கூட்டத்துக்கு தலைவராயிருந்த லூசிபர் என்ன செய்தார்? நான் வடப்புறத்துக்கு ஏறுவேன், உன்னதங்களில் என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று அவர் தன் இருதயத்தில் மேட்டிமையான எண்ணங்களை கொண்டார் என்று வேத வசனங்கள் கூட காண்கிறோம். தேவனுக்கு விரோதமான பெருமை என்கிற எண்ணம் உலகத்திலேயே முதல் முதலாக இந்த லூசிபர் ஆகிய தூதருக்குள் வந்தபடியினாலே அவன் சாத்தானாய் மாறிப்போனான். இந்த சத்தியத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பாவம் கூட தேவனால் மன்னிக்கப்படும், பெருமையை தேவன் சகித்துக் கொள்வதே இல்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, பாவம் செய்கிறவளை கர்த்தர் மன்னிக்கிறார், ரட்சிக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். எனவே இந்த பெருமை என்பது ஆதியிலே சாத்தானிடத்திலிருந்து வந்த ஒரு குணம் என்பதை விசுவாசிகள் நன்கு உணர்ந்திருக்க வேண்டும். அவன் நாதஸ்வரம் மேலதாளங்களோடு எப்பொழுது பாடிக்கொண்டிருந்தவன். அவனிடத்தில் அநியாயம் காணப்பட்ட பிறகு தேவன் அவனை தரையிலே தள்ளி வெட்டினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இதை ஏசாயாவிலே இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 14:12 வசனம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் வாசிக்க கேட்ட வசனத்தின்படி அவன் வானத்துக்கு ஏறுவேன், நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று, அவன் வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்று அவன் எப்பொழுது யோசித்தானோ அந்த நேரத்தில் தேவன் அவனை வெட்டி வீழ்த்தினார். இங்கேதான் ஆதியாகமம் 1 வசனத்திற்கும் 2 வசனத்திற்கும் இடைப்பட்ட பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சரியாதால் சிருஷ்டித்தார், அழகாக சிருஷ்டித்தார். ஆனால் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இவன் வெட்டி வானத்திலிருந்து விழுந்து போன பொழுது அவன் விழுந்த இடம் எப்படி மாறினது? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறினது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், ஒரு தூதன் சாத்தானாய் மாறி போனான். அதற்கு காரணம் என்ன? அவனுக்குள் பெருமை இருந்தது. தேவனை துதித்துக் கொண்டிருந்த தூதன் சாத்தானாய் மாறி போனான். அதற்கு காரணம், அவன் தன்னை மற்றவர்கள் துதிக்க வேண்டும் என்று யோசித்திருக்கிறான். ஒழுங்கின்மையும் வெறுமையும் அவனுடைய பங்கும் பாகமுமாய் இருந்திருக்கிறது. அவன் பூமியிலே வந்து விழுந்த உடனே அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் போனது என்று நாம் பார்க்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி நாம் எப்படி திருத்துவ தெய்வத்தை நம்புகிறோமோ அதே போல அவனிலும் சாத்தான், அந்திகிறிஸ்து, அசுத்த ஆவி என்று திரியேக காரியங்கள் அவனிடத்திலும் இருக்கிறது. போலி பிதா, ஆன்டி காட், போலி கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட், போலித்தலமான ஒரு ஆவி, டீமனிக் ஸ்பிரிட் என்று சொல்கிறார்களே, அப்படிப்பட்ட ஒரு விதமான தீய ஆவிகள் மூன்று விதங்களிலே செயல்படுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எப்படி திருத்துவோமோ அதே போல சாத்தானும் அந்திகிறிஸ்துவும் அசுத்தாவியும் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 12:9 உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்பம் தள்ளப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, வலு சர்பத்தின் ஆவி வேறு, சர்பங்கள் வேறு. வேதத்திலே ஒவ்வொரு விஷயங்களும் இந்த சாத்தானை பற்றி சொல்லும் பொழுது தேவன் சில விதமான மிருகங்களையும் பன்றி என்று சொல்லப்பட்டிருக்கும். அது எதற்காக இந்த பன்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பின்மாற்றத்தில் அடைந்தவர்கள் சேற்றில் கழுவப்பட்டு அதிலே புரளுகிறவர்களுக்கு உப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானை இப்படி வலு சர்பம், சர்பம் என்றெல்லாம் நாம் அழைப்பதை வேத வசனங்கள் ஊடாய் நாம் தெரிந்து கொள்கிறோம். அவனிலும் திருத்துவம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகள், அதற்கு பிறகு தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த ஒரு பகுதி என்ன? நீங்கள் கவனமாய் கவனிப்பதற்காய் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அவருடைய சேனைகள் உண்டு. இதை குறித்து நாம் எபேசியரிலே பார்க்கிறோம். திருத்துவம் வேறு. அவருடைய தோற்றத்தை பார்த்தோம், அவருடைய திருத்துவத்தை பார்த்தோம். அதற்கு பிறகு அவனுடைய சேனைகளை குறித்து எபேசியரில் புஸ்தகம் 6:12 இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். எபேசியர் 6:12 மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த வசனத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் ஜனங்களுடைய மனக்கண்களை குருடாக்குகிறான். இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று இவனுக்கு இன்னொரு பெயரும் உண்டு. எனவே பரலோகத்தின் தேவன் என்று ஒருவர் உண்டு, இந்த பிரபஞ்சத்துக்கு தேவன் என்று ஒருவர் உண்டு. ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் தந்த இந்த பூமியை ஒரு பாவத்தின் விளைவாக சாத்தான் இந்த பிரபஞ்சத்தின் தேவனானத்தில் விற்று போட்டார்கள். அதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த எபேசியர் பார்க்கிறோம், அந்தகார லோகாதிபதிகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் என்று 4 கூட்டங்களை பார்க்கிறோம். நம்முடைய ஜனங்களுக்கு எளிமையாய் தெரிந்தது பிசாசு. எதற்கெடுத்தாலும் பிசாசு, பிசாசு என்று சொல்லுவது அந்த மனநிலை ஒரு தவறான பிசாசு பிடித்த மனநிலை என்று நான் பல நேரங்களிலே ஜனங்களிடத்தில் கண்டித்து பேசுவது உண்டு. நீங்கள் தான் பிசாசுடைய உறவு வேண்டாம் என்று சொல்லி அவனுடைய உறவை வெட்டிவிட்டு வந்து விட்டீர்களே. அதற்கு பிறகு எதற்கெடுத்தாலும் ஏன் பிசாசுவின் மேல் உங்களுடைய பழியை போடுகிறீர்கள்? சில நேரங்களில் அவர்கள் செய்கிற தன்னிச்சையான பாவங்களுக்கு கூட சிலர் பிசாசின் மேல் பழி போடுவது உண்டு. சிலர் உண்டு, ஆண்டவரை விட பிசாசு மிகவும் வல்லமை படைத்தவன் போல பேசுவார்கள். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்று வேதம் சொல்கிறது. இயேசுதான் பெரியவர், இவனால் ஒன்று செய்ய முடியாது என்கிற விசுவாசத்தை காட்டிலும் பிசாசினுடைய காரியங்களை இவர்கள் அதிகமாய் மிகைப்படுத்தி பேசி அந்த எக்ஸாஸ்ட்ரேஷன், அவனை பிசாசுடைய காரியங்களை அதிகமாக பெரிய அளவிலே பேசுவார்கள். இது மிகப்பெரிய தவறான ஒன்று. மட்டுமல்ல, இன்னொரு தவறும் உண்டு. அது என்ன? அவனுக்கு பயப்படுகிற பயம், அவனுடைய சரக்கே என்ன சரக்கு, முதல் எங்கே தொடங்குகிறது? அவனை பயமுறுத்துவான். அது அவனுடைய குணாதிசயத்திலே ஒன்று. அந்த பயத்தை இவர்கள் எல்லார் மனதிலும் விதைத்திருக்கிறார். பிசாசு என்ற உடனே இன்றைக்கு உலக மக்கள் எல்லாரும், ஏன் உலக மக்கள், ஆவிக்குரியவர்கள் உள்ளத்தில கூட பிசாசு அப்படி விதைத்து விட்டான். எப்படி? காற்று அடிக்கிறது பலமாய், கதவில் இருக்கிற காற்றல் எல்லாம், துணிமணிகள் எல்லாம் ஆடுகிறது, மல்லிகைப்பூ வாசனை வருகிறது,
ஜல் ஜல் என்று சத்தம் கேட்கிறது. தூரத்திலே ஒரு நாய் ஊளை இடுகிற சத்தம் கேட்கிறது. இதெல்லாம் பிசாசு வருவதற்கு அறிகுறி என்று சாத்தான் ஜனங்களுடைய இதயத்திலே களைகளை விதைத்து இருக்கிறான். ஆனால் வேத வசனத்தில் இப்படியெல்லாம் சொல்லப்படவில்லை. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, மல்லிகைப்பூ வாசமோ அல்லது நாய் குலைப்பதோ பிசாசு வருவதற்குரிய அறிகுறியாக சொல்லப்படவில்லை. சிலர் சொல்வார்கள், ஐயா மனிதன் அந்த உடலுக்கு கீழே கால் இல்லாமல் அதுக்கு கால் மட்டும் இருக்காதியா, அப்படியே ஆவியா கீழே ஆடும் யா, இதெல்லாம் இவங்களே பிசாசுடைய அவனே பொய்க்கு பிதா, அவன் இப்படி ஜனங்கள் உள்ளத்திலே விதைத்து வைத்திருக்கிறான். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நல்லா கவனிக்க வேண்டிய தேவனுக்கு கீழ்ப்படுந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஜனநிலைக்கு பிசாசுக்கு பயப்படுற பயம் கூடி போச்சு. அதனாலதான் இந்த கடைசி நாட்கள்ல இருக்கிற ஊழியக்காரர்கள் கூட என்ன பண்றாங்கன்னா, மகளே உனக்கு பிசாசின் கிரியை இருக்கிறது என்ற பயப்படுறாங்க. ஆனா கர்த்தருடைய உன் வாழ்க்கையில கிரியை செய்வார்னா அது ரொம்ப அலட்சியமா எடுத்துக்கிறாங்க. நான் ஒரு விசை ஒரு கிராம ஊழியத்துக்கு சென்றிருந்தேன். அந்த சபையில ஜனங்களை நான் ஆராதரிக்கிறராக நடத்தி கொண்டிருந்தேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவே இருக்கிறார், எனவே நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். வேதத்திலே ஒரு வசனம் உண்டு, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவே இருக்கிறார், அவர் யாரும் அல்ல, நீங்கள் அறிந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு. இயேசு நீங்கள் அறியாதவராய் இருக்கவில்லை, நீங்கள் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவரை துதியுங்கள், அவரை ஸ்தோத்தரியுங்கள் என்று பல விசை நான் ஜனங்களோடு ஆராதனை நடத்தும் போது பேசுகிறேன். ஒருவராகிலும் மனப்பூர்வமாய் தேவனை துதித்த மாதிரி தெரியவில்லை. என்ன செய்தேன், ஐயா உங்களுக்கு துதிக்க முடியாதபடி உங்கள் நாவின் கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கிறார் என்று எவ்வளவோ பேசி பார்த்தேன். ஒரு மாதிரி இறுக்கமாயிருந்தது. இப்படி பேசிக்கொண்டிருக்கிற வழியில, ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிற வழியில, திடீர் என்று அசுத்தாவி பிடித்த ஒரு சகோதரி வீல் என்று கத்தினார்கள். அவர்கள் கத்தின சத்தம் அநேகருக்கு ஈரல் குலையே நடுங்குவது போல் இருந்தது. அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் சபையார், அந்த கிராம சபையார் பயந்து நடுங்கினார்கள். அதற்கு பிறகு அவர்கள் துதிக்க தொடங்கினார்கள். பாருங்கள், இவர்கள் துதிப்பதை பார்த்து நானே பயந்து விட்டேன். அந்த அளவுக்கு துதிக்க தொடங்கி விட்டார்கள். ஒரு கரிய உருவம் கடந்து போகிறது என்று சொன்னேன். உடனே ஜனங்கள் துதிக்க தொடங்கினார்கள். துதித்தார்கள், துதித்தார்கள், குதித்தார்கள். உடனே உணர்ச்சி வசப்பட்டு அதிகமாய் துதிக்க தொடங்கினார்கள். நான் சொன்னேன், ஐயா இயேசுங்கள் நடுவே இருக்கிறார், துதியுங்கள் என்ற பொழுது ஒருவரும் துதிக்கல. ஒரு அம்மா கேக்குது, ஐயா பிசாசு போயிட்டாலாம் பார்த்து சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி, அந்த அம்மா அப்படின்னு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டி பயந்து நடுங்கிக்கிட்டு பேசுது. ஐயா நல்லா பார்த்து சொல்லுங்க, கரிய உருவம் கடந்து போயிடுச்சான். எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. கர்த்தராகி இயேசு உன் நடுவில் இருக்கிறார், துதியுங்கள் என்றால் வாயை திறந்து துதிக்கல, ஆனா பிசாசு உங்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு போயிட்டா. பிசாசுக்கு பயப்படுற பயம் ஜனங்களுக்கு கூடி இருக்குது, கர்த்தருக்கு பயப்படுற பயம் குறைஞ்சு இருக்குது. அதுக்கு பிறகு அந்த சபையில நல்ல ஒரு எழுப்புதலை பார்த்து, உனக்கு விரோதமா யாரோ தகுடு வைத்திருக்கிறார்கள் மகனே. உடனே இந்த விசுவாசி பயந்து போய், ஐயோ எனக்கு யாரோ தகுடு வச்சிருக்காராமே பாஸ்டர் சொன்னாரே, அந்த பாஸ்டர் போய் கேட்டேன், ஏன் ஏன் இப்படி பொய்யா பண்றேன்னு. பாஸ்டர் இவங்க எல்லாம் கர்த்தரை பத்தி சொன்னா எங்க பாஸ்டர் பயம் வருது, அதனாலதான் நானே ஒரு பிட்ட போட்டேன். கடைசி நாட்கள்ல அநேக ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை தெய்வ பயத்திலே வளர்ப்பதற்கு பதிலாக பிசாசுக்கு எடுத்த பயத்துல வளர்த்துறாங்க. விசுவாசிகளுக்கு ஏற்கனவே உலக பிரகாரமாகவே பிசாசுன்னு சொன்னாலே இருதயத்தை கப்புன்னு வந்து அடைக்குது பயம். இந்த பயம்தான் அவன் நம்மளை தாக்குறதுக்கு அடிப்படை காரணமா இருக்குது. தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு விசுவாசி, தெளிந்த புத்தி உள்ள ஒரு விசுவாசி, சாத்தானின் தந்திரங்கள் இன்னது என்று கற்று உணர்ந்து கொண்ட ஒரு விசுவாசி, ஒரு காலம் ஒரு நாளும் அவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லை இல்லை. எத்தனை பேர் அழிலே சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளை, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு சத்தியம் உண்டு. அது என்ன? அவனுக்கு பயப்படுவதை காட்டிலும் கர்த்தருக்கு பயப்படுதல் மிகவும் முக்கியம். இடத்துல ஒரு விசுவாசி சொன்னார்கள், இவர்கள் தேவனுடைய வல்லமையை சரியாய் உணர்ந்து கொள்ளவில்லை, எனவேதான் தேவனுடைய வல்லமையை காட்டிலும் பிசாசுடைய காரியங்களை இவர்கள் அதிகமாய் பேசுகிறார்கள். அதுவும் தவறு. இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க, வாயிலிருந்து அந்த விதமான வார்த்தைகளை தேவையில்லாம அவசியம் இல்லாம நம்ம பேசக்கூடாது. நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய மனநிலை மாற வேண்டும். என்றைக்கு அவனுடைய உறவை அறுத்து விட்டு, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று இயேசு சொன்னார். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு சில நேரங்களிலே வரலாம், ஒவ்வொரு நாளும் வரலாம், ஒவ்வொரு நிமிஷமும் வரலாம், அவன் என்னவும் செய்யலாம். ஆனா அவனுடைய சரக்கு நம்மகிட்ட இருந்தாதான் அவன் வருவான்.
அவன் பொய்யன், பொய்க்கு பிதா. நம்ம கிட்ட பொய் இருக்க கூடாது. அவன் திருடன், நம்ம எந்த காரியத்தை திருடக்கூடாது. அவன் இச்சைகளுக்கெல்லாம் மூல காரணம், அந்த இச்சைகள் நம்மிடத்துல இல்லாம இருக்க வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் வருகிறான். இயேசு சொன்னார் அல்லவா, எனக்கு அவனிடத்தில் ஒன்றுமில்லை, அவன் உங்களிடத்தில் வரும்பொழுது உங்களால் சொல்ல முடியுமா அவனுடைய சரக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி. இனி வருகிற காலங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இதை குறித்து கவனமாக இருக்க பாருங்கள். ஏதாவது ஒரு வியாதி வந்தால் உடனே இதற்கு பிசாசுதான் காரணம். ஏதாவது ஒரு ஆசீர்வாத தடை வந்தால் இதற்கு பிசாசுதான் காரணம். ஏதாவது கல்யாணம் நடக்கவே இல்லை, அதற்கு பிசாசுதான் காரணம். வேலை கிடைக்கவே இல்லை, அதற்கு பிசாசுதான் காரணம். ஏன் பிசாசுதான் காரணமா இருக்க வேண்டுமா? உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் தேவனிடத்திலே சரியாக ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? கீழ்ப்படிய வேண்டிய எல்லா சத்தியத்திற்கும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா? பிரமாணங்களை நீங்கள் சரியாய் கடைபிடிக்கிறீர்களா என்று நீங்கள் சரியாய் உங்களை நீங்கள் நிதானிப்பதை விட்டுவிட்டு இலகுவாக அடுத்தவர் மேல் பழி போடுவது. ஒருவர் சொன்னார், ஐயா வாசு சாஸ்திரத்துல இன்னைக்கு எல்லாம் அழைகிறாங்க, வீட்டை மாத்தி கதவை மாத்தி ஜன்னலை மாத்தி கதவை மாத்துறாங்க. தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள முடியாத மனிதன் வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரிலே பொருட்களை மாற்றுகிறான். கதவையை மாற்றுவதனாலோ அல்லது ஜன்னலை மாற்றுவதனாலோ அடுப்பங்கரையை தோட்டத்துக்கு வைப்பதனாலோ வாழ்க்கை மாற போறதில்லை. அவனை தன்னைத்தானே மாற்றிக்கொள்வதற்கு முடிவதில்லை. எனவே சூழ்நிலைகளை மாற்ற முயற்சி படுகிறான். இது அவனை அவனே ஏமாற்றிக் கொள்கிற ஒரு விதம். இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆகாது. எனக்கு அன்பானவர்களே, சிலர் எப்படியாவது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதுக்கு எந்த குறுக்கு வழியில போனாலும் பரவாயில்லை. அன்றைக்கு ஒரு நாள் ஒரு சர்ச்சில் சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்திருக்காங்க. அதில் சின்ன பிள்ளைங்க எல்லாரும் பிசாசு வேஷம் எல்லாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடி எல்லாம் ஏதாவது செஞ்சுட்டு இருக்காங்க. திடீர்னு அங்கே ஒரு பாட்டி மாவும் உட்காந்து சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. கரண்ட்டு நம்ம நாட்டில் தான் அடிக்கடி போகுமே, பட்டுன்னு போயிடுச்சு. உடனே கரண்ட் நின்ன உடனே எல்லாம் அங்கங்கே இறங்கி ஓடிட்டாங்க. இந்த பாட்டிமாவுக்கு மட்டும் சர்ச்சை விட்டு வெளியே போகிறதுக்கு வழி தெரியல. அப்போ அங்கே ஒரு பிசாசு வேஷம் போட்டுக்க ஒரு குட்டி பையன் என்ன பண்ணா, அந்த பாட்டிகிட்ட போய் ஹேய் நான் தான் பிசாசு வந்திருக்கேன் அப்படின்னு பாட்டிக்கிட்ட பயமுறுத்துறான். உடனே பாட்டி அந்த பிசாசை அது இருட்டில் பார்த்து பயந்துட்டு படக்குனு உளர தொடங்கிடுச்சு. அது உளரச்சோ உண்மையாக பேசுச்சோ தெரியாது. அது என்ன சொல்லிச்சு தெரியுங்களா? பிசாசு என்னை கைவிட்டுடாத, என்னை கொண்டுடாத, உனக்கு தெரிஞ்சாலே நான் உனக்கு கிட்டத்தட்ட 45 வருஷமா உன்னை தானே சேவிச்சேன். இப்போ தானே இயேசுநாதத்தை வந்தேன். உன்னை நான் கும்பிடும்பொழுது உனக்கு ஒழுங்காக எல்லாம் செஞ்சுட்டு வந்தேன்ல, அதெல்லாம் நினச்சி பார்த்து என்னை இப்போ கொண்டுடாதே அப்படின்னு அந்த பிசாசு காலில் உழுற மாதிரி காலில் விழுந்து ஓடு ஒப்பாரி வச்சு அழத் தொடங்கிடுச்சு. இதை அழுதுகிட்டு இருக்கிறப்ப பளிச்சு கரெக்ட் வந்ததும் திடீர்னு பாட்டி கனம் முறிஞ்சு பார்த்தா இந்த குட்டி பையன் வேஷம் போட்டிருந்த பையன். அடைச்சி நீயாடா போடா அப்படின்னு சொல்லிச்சு பாட்டி. சிலர் ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா பக்குன்னு பிசாசு காலில் விழுந்து, பிசாசே உனக்கு நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கிற ரகசியமா, அதுவும் வேண்டும் இதுவும் வேண்டும், இதுதான் அவங்களுடைய கான்செப்ட், இது மட்டும் தான் வேண்டும் அப்படி இருக்கிறது இல்லை. அதுவும் வேண்டும் இதுவும் வேண்டும், அதுவும் சரி இதுவும் சரி, அதையும் செய்திடணும் இதையும் விட்டுறக்கூடாது. இப்படி தப்புல ஒரு அடி தாளத்துல ஒரு அடி அடிக்கிற ஆட்கள் தான் ரெண்டு பக்கமும் அடிக்க போய் கடைசியில அடி வாங்கி கஷ்டப்படுறாங்க. பிசாசு என்பவன் யார், அவன் எப்படி உண்டாக்கப்பட்டான், அவனுடைய செயல்கள் என்ன, இவைகளை நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ளும் பொழுது, அவனுடைய தோற்றத்தை நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ளும் பொழுது அவனுடைய கால்களில் விழ வேண்டிய அவசியமே இருக்காது. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காணொளி காட்சியின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை சாட்சியாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் ஐக்கியத்தில் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறவாமல் அழுத்துங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற அது அதிக உதவியாக இருக்கும். எப்பொழுதும் எங்களோடு தொடர்பில் இருக்க வாட்ஸ்அப் எண்ணையும் மறவாமல் குறித்து கொள்ளுங்கள். இமெயிலும் மின்னஞ்சலும் உங்களுக்கு தொடர்பு கொள்ள உதவியாக இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் நேரிலே சந்திப்போம், இல்லை என்றால் கர்த்தருடைய வருகையில் சந்திப்போம். மரணாதா